அரிக்குதிரையின் தோற்றம் கருப்பு மற்றும் வெள்ளையாக இருந்தபோதிலும் அவை உறுதியான உற்சாகமான விலங்கு. வரிக்குதிரையின் உலகம் உண்மையில் வண்ணமயமானது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரிக்குதிரையும் அதன் வண்ணமயமான வாழ்க்கையும். வரிக்குதிரை பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த விலங்கு ஆகும். இது ஒரு தாவர உண்ணி. இது குதிரை இனத்தைச் சேர்ந்தது. உடல் முழுவதும் கருப்பு மற்றும் வெள்ளை நிற வரிகளை கொண்டுள்ளதால் இதனை தமிழில் வரிக்குதிரை என்று அழைக்கிறார்கள். காட்டில் சுமார் 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் வரிக்குதிரையானது மிருகக்காட்சி சாலையில் கூடுதலாக 10 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். வரிக்குதிரைகள் ஒரு சமூக விலங்காகும். இவை எப்போதும் கூட்டமாக வாழ்கின்றன. எந்த ஒரு வரிக்குதிரையும் தனித்திருக்காது. நின்று கொண்டே தூங்கும் பண்பு கொண்டது. 2 வரிக்குதிரைகள் ஒன்றின் மீது ஒன்று தங்களின் கழுத்து பகுதியை வைத்து கொண்டு நின்று ஓய்வு எடுத்துக் கொள்ளும். நன்கு வளர்ந்த வரிக்குதிரைகள் 1 முதல் 2 மீட்டர் உயரமும் 2 முதல் 3 மீட்டர் நீளமும் கொண்டவை. 250 இருந்து 500 கிலோ எடை வரை இருக்கும். வரிக்குதிரைகள் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. சாதாரணமாக ஒரு நாளில் இவை 80 கிலோமீட்டர் தொலைவு வரை நடக்கும். வரிக்குதிரைகளின் வரிகள் தனித்தன்மை பெற்றவை. ஒவ்வொரு வரிக்குதிரையின் வரியும் ஒன்றைப் போல் இருப்பதில்லை. மனிதர்களின் கைவிரல் இரேகைகளைப் போல ஒன்று போல் ஒன்று இல்லாத தனித்தன்மையான கருப்பு வெள்ளை வரிக்கோடுகளை கொண்டவை. வரிக்குதிரையின் கர்ப்ப காலம் 350 முதல் 390 நாட்கள். பெரும்பாலும் இவை டிசம்பர் முதல் மார்ச் வரையான காலகட்டத்தில்தான் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும். வரிக்குதிரையின் முக்கியமான எதிரிகளாக இருப்பவை ஆப்பிரிக்க சிங்கம், சிறுத்தைகள், புலிகள் மற்றும் முதலைகள். ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வரிக்குதிரைகள் பெரும்பாலும் புல்வெளிகளில்தான் அதிகமாக காணப்படும். எத்தியோப்பியா, கென்யா முதலிய நாடுகளின் வறண்ட புல்வெளிகளில் கிரேவ் இ வரிக்குதிரை அல்லது இம்பீரியல் வரிக்குதிரை காணப்படுகிறது. இந்த இனம் அழிகிற நிலையில் இருக்கிறது. உடம்பின் முன்புறத்திலும் கழுத்துப் பகுதியிலும் மட்டும் வரிகளை உடைய சிறப்பு குவையாக இனம் இருந்தது. அது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. சமீபத்தில் ஸ்வீடன் லொண்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானி சூசன் அக்கிசோன் நடத்திய ஆய்வு ஒன்றில் அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. டபனிட்ஸ் எனும் ஒருவகை பூச்சி கடித்து தொல்லை தரும். இந்த பூச்சி நோய் தாக்குதலையும் ஏற்படுத்தும். எனவே பூச்சிக்கடியிலிருந்து தப்புவதற்காக ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியே வரிக்குதிரைகளின் வரிகள் என்ற கருத்து எழுந்தது. வரிகள் கொண்ட குதிரையின் தோல் பூச்சிகளின் பார்வையில் நீர்நிலையைப் போல தென்படும். எனவே அந்த வரிக்குதிரையை நீர்நிலை என நினைத்து பூச்சி வேறு திசையில் சென்றுவிடும். இவ்வாறு வரிகள் கொண்ட வரிக்குதிரை பூச்சிக்கடியிலிருந்து தப்புகிறது என்பதை விஞ்ஞானி சூசன் அக்கிசோன் கண்டுபிடித்தார்.